ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சாரா கிருஷ்ணா கிச்சன். இன்றைக்கி நம்மளுடைய கிச்சனில் மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ மஷ்ரூம் பிரியாணி செய்கிறதுக்கான ப்ரிப்பரேஷனை பார்க்கலாம். நான் வந்து ஒரு பாக்ஸ் மஷ்ரூம் வாங்கியிருக்கேன், அதை வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த மேல் இருக்கிற தோலெல்லாம் வந்து எடுத்துட்டு இப்போது உள்ளே இருக்க அந்த கருப்பாக இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு நைஃப் வச்சு நம்ம வந்து சீவி க்ளீன் பண்ணிடலாம். அங்கே இருக்கிற வேஸ்டேஜ்லாம் எடுத்துடலாம். இது பாருங்கள், க்ளீன் பண்ணியாச்சு. இப்போது ஒரு ஜாரில் ஒரு பச்சை மிளகாய், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். மசாலா பட்டை, நட்சத்திர சோம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, இதெல்லாமே சேர்த்து இதில் நான் போட்டிருக்கேன். இப்போது ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ரெண்டு தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு தேவையான உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது தயிர் இதோடு சேர்த்துக்கிறேன், ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம மஷ்ரூம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி, நான் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி போட்டு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே ஊற வச்சுருந்தேன், அதனால் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும். ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்று டம்ளர் தண்ணி, இந்த கால்குலேஷன் சரியாக இருக்கும். இப்போது மூணு டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. ஏற்கனவே அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஊறினதுக்கப்புறமா வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மிக்சியில், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, இதெல்லாமே இப்போது இதோட சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு போட்டணும். ஒரு மூணு விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இறக்கிக்கணும். பாருங்கள், சூப்பராக மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு நாம் வேறு ஒரு புது வீடியோவில் வேறு ஒரு புது டிஷ்ஷு பார்க்கலாம். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளவுதான், சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நன்றி.